ஸோ ஒய் ஈக்குவல் டு, இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருவாங்க, 2 sin α/1 ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. ஸோ இப்போ இந்த 1 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இதை சேர்த்து எழுதுகிறோம். 2 sin α/1 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா. இப்போ இதோட துணை என்னால் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் 1 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஆல்ஃபா. இப்போ இது நமக்கு ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி இன்ட்டு நடுவில் ஈக்குவல்ட்டு, இதை எப்படி எழுதுவோம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ அது மாதிரி நம்ம இதை மாற்றி எழுதணும்னா 1 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ அந்த ஸ்கொயர் தான் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். மேலே நம்ம 2 sin α இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஆல்ஃபா. இப்போ இந்த கீழே உள்ளதை இதை நம்ம ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா படி இதை நம்ம பிரிக்கலாமா? அதாவது 2 sin α 1 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஆல்ஃபா. இப்போ அதை ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி பிரிச்சோம்னா 1 ஸ்கொயர்ட் ப்ளஸ் சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா மைனஸ் 2 sin α மைனஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா. அதாவது இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2, ஏக்கு பதிலாக நம்ம 1 இன்ட்டு பி. ஸோ 1 இன்ட்டு எதுனாலும் நமக்கு அதே தான். அடுத்தது ஈக்குவல் டு 2 sin α 1 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஆல்ஃபா. இப்போ இந்த 1-ஐயும் இந்த மைனஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபாவும் இது சேர்த்து எழுதணும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா மைனஸ் 2 sin α. இப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபாவுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், 2 sin α 1 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஆல்ஃபா. இதுக்கு பதிலாக நம்ம சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா போடலாம். அதாவது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு என்னது நமக்கு, சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இது நம்ம ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி பிரிச்சிருக்கோம். அப்போ நமக்கு என்னது ப்ளஸ்ஸில் வரணும் ஃபார்முலா. ஸோ அதாவது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்போ நம்ம இதை ப்ளஸ்ஸில் மாற்றிக்கோங்க. ஸோ மைனஸ் 2ab நம்ம ப்ளஸ் 2ab. இப்போ இந்த சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா மாற்றிட்டோமா, ப்ளஸ் 2 sin α ப்ளஸ் சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா. இப்போ இங்கே ஒரு சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா, இங்கே ஒரு சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா இருக்குது. அப்போ 2 sin α 1 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஆல்ஃபா. ஸோ இங்கே 2 sin² α இருக்கா, அப்போ 2 sin² α ப்ளஸ் 2 sin α. இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே ஒரு சைன் ஆல்ஃபா இருக்குது, இங்கே ஒரு சைன் ஆல்ஃபா இருக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம பொதுவாக எது எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேலே 2 sin α 1 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஆல்ஃபா. ஸோ கீழே நம்ம 2 sin α பொதுவாக எடுத்துடணும். எடுத்துட்டால் நமக்கு என்ன இருக்கும், சைன் ஆல்ஃபா ப்ளஸ் 1. இப்போ இந்த 2 sin α 2 sin α கேன்சல் ஆகிடும். அப்போ 1 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஆல்ஃபா பை இதை வந்து நம்ம மாற்றி எழுதிக்கலாம், 1 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. இப்போ நம்ம நிரூபிக்க வேண்டியது, ஸோ இது வந்து ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு. ஆனால் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1 மைனஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. ஸோ இந்த மைனஸ் காஸ் ஆல்ஃபாவை இங்கே போட்டு ப்ளஸ் சைன் ஆல்ஃபாவை இங்கே மாற்றி போட்டுக்கலாம். இப்போ 1 மைனஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா பை 1 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. சம்மில் என்ன கொடுத்தாங்க, இது ஈக்குவல் டு என்னது ஒய்.
So, அப்ப நமக்கு இது equal to y. So, இந்த இடத்துல மட்டும் இந்த ஃபார்முலால plus 2ab னு மாத்திக்கோங்க. So, first minus போட்டிருந்தேன், இப்ப plus 2ab னு இங்க மாத்திக்கோங்க. அதாவது plus 2 sin alpha. So, இங்க x, y, z கொடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம என்ன நிரூபிக்கணும் அப்படின்னா xyz equal to x plus y plus z அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும். ஸோ ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு நிரூபிக்கணும், அல்லது ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நிரூபிக்கணும். ஃபஸ்ட்டு x ஈக்குவல் டு சமேஷன் n ஈக்குவல் டு ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும், அடுத்தது காஸ் பவர் 2n தீட்டா. ஸோ n வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி, அதாவது n ஈக்குவல் டு 0, 1, 2. ஸோ இப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும். இது வந்து நம்ம அந்த காஸ் பவர் 2n இருக்கா, அந்த 2n-க்கு பதிலாக நம்ம அந்த 0, 1, 2 அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு காஸ் 2 × n-க்கு பதிலாக 0 போட்டோம்னா 2 × 0 0 ஆகிடும், ப்ளஸ் 0 தீட்டா. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் காஸ், ஸோ n-க்கு பதிலாக 1 போட்டோம்னா 2 × 1 2, ப்ளஸ் காஸ் 2 × n-க்கு பதிலாக 2 போட்டோம்னா 4 தீட்டா. ஸோ இப்படியே நமக்கு என்னது போய்கிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து நமக்கு என்னது, ஸோ இது வந்து நமக்கு என்னது 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா, நமக்கு காஸ் ஸ்கொயர் டீட்டா தான் இருக்கும், காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் பவர் 4 டீட்டா. அடுத்து நமக்கு குறிப்புன்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா, அதாவது 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ். ஸோ இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு 1/1 − x எழுதணும், அதாவது இந்த எக்ஸை வந்து நம்ம இங்கே எழுதணும். அதே மாதிரி தான் இப்போ இந்த டேர்மை நம்ம எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா 1/1 − இங்கே நமக்கு எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, காஸ் ஸ்கொயர் டீட்டா, காஸ் ஸ்கொயர் டீட்டா. இப்போ 1 − காஸ் ஸ்கொயர் டீட்டா நமக்கு ஃபார்முலா என்னது, சைன் ஸ்கொயர் டீட்டா. ஸோ அப்போ இதை 1/1 − காஸ் ஸ்கொயர் டீட்டாக்கு பதிலாக நம்ம சைன் ஸ்கொயர் டீட்டா. இது வந்து நமக்கு என்னது எக்ஸு, இந்த எக்ஸை தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1/sin² தீட்டா. ஸோ இதே மாதிரி தான் அடுத்து அந்த ஒய் எடுத்து பண்ணணும். ஒய் ஈக்குவல் டு சமேஷன் என் ஈக்குவல் டு 0லேருந்து இன்ஃபினிட்டி, அடுத்தது சைன் பவர் 2n தீட்டா. ஸோ இதுலேயும் நமக்கு n வந்து 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். அப்போ சைன் பவர் 2 × 0 எடுத்தோன்னா 0 டீட்டா, ப்ளஸ் சைன் பவர் 2 டீட்டா, ப்ளஸ் சைன் பவர் 2 × 2 4 டீட்டா, ப்ளஸ் இப்படியே நமக்கு என்ன செய்யும் போய்கிட்டே இருக்கும். ஸோ இதோடைய வேல்யூ நமக்கு என்னது 1. அப்போ 1 + sin² டீட்டா ப்ளஸ் சைன் பவர் 4 டீட்டா. ஸோ இதையே நம்ம என்ன செய்யணும், அந்த 1 + x + x² இருக்கா, அதாவது 1/1 − x, அந்த இதுக்கு நம்ம மாற்றி எழுதணும். அப்போ 1/1 − இங்கே நம்ம எக்ஸ் எடுத்துருக்கோம், இங்கே நமக்கு எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, சைன் ஸ்கொயர் டீட்டா. ஸோ 1 − sin² டீட்டா நமக்கு ஃபார்முலா என்னது, காஸ் ஸ்கொயர் டீட்டா. எப்படின்னா இதுலேருந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ப்ளஸ் 1 வந்து நமக்கு அங்கிட்டு மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் டீட்டா, ப்ளஸ் 1 வந்து நமக்கு −1 மாறும். இப்போ இதை நம்ம மைனஸால மல்டிப்ளை பண்ணோம்னா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 1. இதை நம்ம எப்படியே மாற்றி எழுதணும்னா 1 − sin² டீட்டா. அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா நமக்கு என்னது, 1 − sin² டீட்டா. அப்போ இந்த 1 − sin² டீட்டாக்கு பதிலாக நம்ம இந்த காஸ் ஸ்கொயர் டீட்டா எழுதுக்கணும். இது வந்து நமக்கு ஒய் ஈக்குவல் டு 1 − காஸ் ஸ்கொயர் டீட்டா. இப்போ எக்ஸு ஒய் கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து இசட் கண்டுபிடிக்கணும். ஸோ இசட் ஈக்குவல் டு சமேசன் என் ஈக்குவல் டு 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் காஸ் பவர் 2n டீட்டா. ஸோ காஸ் பவர் 2n டீட்டா சைன் பவர் 2n டீட்டா. ஸோ இதுவும் நமக்கு n வந்து 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். அப்போ காஸ் பவர் 0 டீட்டா சைன் பவர் 0 டீட்டா ப்ளஸ் காஸ் பவர் 2 டீட்டா சைன் 2 டீட்டா.
So plus cos power 4 theta sin power 4 theta. இப்படி நமக்கு என்னது போயிட்டே இருக்கும். இத வந்து நம்ம அந்த 1 by 1 minus x க்கு எழுதணும். So இங்க x வந்து நமக்கு என்ன இருக்கு? cos square theta sin square theta. So 1 by 1 minus இது வந்து நமக்கு 1 ஆ மாறிடும். So இந்த டம் நமக்கு 1 ஆ மாறிடும். அப்ப 1 plus cos square theta sin square theta plus cos power 4 theta sin power 4 theta. So இது வந்து நம்ம அந்த 1 plus x plus x squared இந்த இதுக்கு நம்ம என்ன செய்யணும் எடுத்து எழுதணும். அப்போ 1 by 1 minus cos square theta sin square theta. So இது வந்து நமக்கு z. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ப்ரூஃப் பண்ண வேண்டியதுல இந்த ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கணும். x plus y plus z. x plus y plus z. So x என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? 1 by sin square theta. 1 by sin square theta plus 1 by cos square theta plus 1 by 1 minus cos square theta into sin square theta. So இப்போ இதுக்கு மட்டும் நம்ம என்ன செய்யணும்? LCM எடுக்கணும். LCM எடுத்தோம்னா sin square theta into cos square theta. ஸோ மேலே என்ன செய்வோம்? காஸ் ஸ்கொயர் தீட்டாவில் மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த சைடு சைன் ஸ்கொயர் தீட்டாவில் மல்டிப்ளை பண்ணுவோம். ப்ளஸ் 1 பை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இது நம்ம காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னது? 1. 1 பை சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 பை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இந்த ஃபுல் இதுக்கும் நம்ம என்ன செய்யணும்? எல்சிஎம் எடுக்கணும். எடுத்தோன்னா சைன் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா. இப்போ நம்ம என்ன செய்வோம்? இதால் இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் அடுத்து இதை நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஸோ இப்போ இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. அப்போ இது ரெண்டும் நம்ம கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஈக்குவல் டு 1 பை சைன் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா. இப்போ இது ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியாக பிரித்தோம்னா 1 பை சைன் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு 1 பை காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஏன்னா ஏற்கனவே இது எல்லாமே என்னது? இன்ட்டில் தான் இருக்குது. அப்போ 1 பை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா. ஏற்கனவே நம்ம 1 பை 1 பை சைன் ஸ்கொயர் டீட்டாவோட இது என்னது? நமக்கு எக்ஸு. அடுத்து 1 பை காஸ் ஸ்கொயர் டீட்டாவுக்கு நமக்கு என்னது? ஒய். ஸோ அடுத்து 1 பை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா என்னது? இசட். ஸோ இது நம்ம எதுலேருந்து கண்டுபிடிச்சிட்ருக்கோம்? இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடச்சிருக்கு? எக்ஸ் ஒய் இசட். ஸோ நமக்கு சம்மில் நிரூபிக்க வேண்டியதும் நம்ம எதை எடுத்திருக்கோம்? ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ் ஒய் இசட் நிரூபிச்சிருக்கோம். ஸோ புக் கொஸ்டினில் வந்து இந்த சைடு இருந்தது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இசட். அதாவது ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிச்சிருக்கோம்.